அன்பான தெய்வ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலின் அன்பான வாழ்த்துக்கள். அநேக நேரங்களில் தேவன் நமக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுத்த காரியங்கள் நம்முடைய வாழ்வில் நடக்குமோ நடக்காதோ என்ற கேள்விகள் வாழ்வில் ஏற்படுகிறது அல்லவா? இந்த நாளில் அப்படிப்பட்டதான விசுவாசமான எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இந்த நாளிலே தேவன், என் அன்பான மகனே மகளே, என்னுடைய கை குறுகியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று ஏன் சந்தேகிக்கிறாய்? அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு. நான் சொன்ன வார்த்தைகளை உன் வாழ்வில் நிச்சயமாக செய்து முடிப்பேன், அதை நீ உன்னுடைய கண்களினால் காண்பாய் என்று வாக்கு தருகிறார். இத்தனை பெரிய வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தரை தெய்வமாக கொண்டிருப்பதால் நாம் அனைவரும் பாக்கியம் உள்ளவர்கள். இஸ்ரவேலரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிற போது வழியிலே அவர்கள் இறைச்சியை மோசையிடம் கேட்டு முறுமுறுத்தார்கள். மோசை இந்த காரியங்களை கர்த்தரிடம் கூறி முறையிட்ட போது கர்த்தர் மோசையை பார்த்து, நான் அவர்களுக்கு ஒரு மாதம் வரைக்கும் இறைச்சியை கொடுப்பேன் என்று கூறினார். அப்பொழுது மோசை கர்த்தரை பார்த்து, என்னோடு இருக்கிற காலாட்கள் 600,000 பேர், ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். அப்பொழுதுதான் கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்று கூறினார். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து ஒரு நாள் பிரயாணம் மட்டுமுள்ள தூரத்தில் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, மோசியை போல சில நேரங்களில் உங்களுடைய வாழ்விலும் அவிசுவாசமான எண்ணங்கள் உங்களை மேற்கொள்ளுகிறதுலவா? இந்த நாளிலே தேவன் வாக்குத்தம் செய்ததை நிறைவேற்ற வல்லவர் என்ற முழு நிச்சயம் உங்கள் வாழ்வில் உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் அண்ட சராசரங்களை எல்லாம் உண்டாக்கினவர். அவர் வானாதி வானங்களுக்கும் கொள்ளாதவர். பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் உங்களுடைய வாழ்வில் செய்வேன் என்று கூறியதை நிச்சயமாக செய்து முடிப்பார். உலகம் ஒருவேளை இது முடியாது, இனி எதுவுமே செய்ய முடியாது என்று முற்றுப்புள்ளி வைக்கலாம். ஆனால் கர்த்தர் செய்ய நினைத்த காரியத்தை யாராலும் தடை செய்ய முடியாது. ஆகவே கர்த்தர் எனக்கு சொன்னது நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கையில் உறுதிப்படுங்கள். கர்த்தர் உங்களுக்காக சகலத்தையும் செய்து முடிப்பார். கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். ஆமீன்.